கரூர் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே தேர்தல் பரப்புரைக்கு சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற மக்கள் நன்றாக அர்ச்சனை செய்து அனுப்பிய சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓபனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங் தான் சரியில்லம்மா என்ற வடிவேலு காமெடி போல் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை மக்கள் சம்பவம் செய்து விரட்டிய காட்சிகள் தான் இவை. போன அஞ்சு வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்மத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பேசுறேன். நான் கேக்குறேன், இப்ப எம்பி கிட்ட நான் கேக்குறேன், நேரடி கேக்குறேன், உங்களுக்கு கேக்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனையே உங்களுக்கு கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நடந்தை ஊராட்சிக்குட்பட்ட வேட்டையார்பாளையம் கிராமத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் INDIA கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரத்திற்கு சென்றார். ஓபனிங்கில் அப்பகுதி பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்கு அதே பகுதியை சேர்ந்த ஒரு சிலர், கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நம்பித்தான் ஓட்டு போட்டோம், இந்த ஊர் பக்கம் வந்தீங்களா, இந்த ஊருக்கு ஏதாவது செஞ்சீங்களா என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கேள்விகளால் மக்கள் துளைத்தெடுத்ததால் அதிர்ந்து போன அக்கா ஜோதிமணி இனிமே இங்கு நின்றிருந்தா வேலைக்கு ஆகாது என எண்ணி திமுக காங்கிரஸ் தொண்டர்களிடையே கண்ணை காட்டி அந்த மக்களை சமாதானம் செய்ய கூறினார். ஆனால் என்ன செய்தும் சமாதானமாகாத மக்கள் அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்ப ஒரு கட்டத்தில் ஆட்டையை கலைத்தனர் திமுக காங்கிரஸ் கட்சியினர். வெறும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை நம்பியே அரசியல் செய்து வந்த ஜோதிமணி அம்மையார் இதுக்கு மேல சரியா வராது என புரிந்து கொண்டு மக்களை பார்த்து நேரில் பதில் சொல்ல முடியாமல் விழிப்பிதுங்கி நின்றது இல்லாமல் லேசாக சிரித்தவாறே அங்கிருந்து நைஸாக நழுவினார். நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். ஏன் உரிமையை ஓட்டு கேட்கறாங்களா? அந்த கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கு இல்லையா? என்னங்க நியாயம்? இவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயமா? செல்லும் இடமெல்லாம் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களிடம் இதுநாள் வரை தாங்கள் அடக்கி வைத்திருந்த கோபத்தை மக்கள் வெளிப்படுத்தி வருவதை நம்மால் காண முடிகிறது. இதனால் தேர்தல் நேரத்தில் சென்று மக்களை சமாதானப்படுத்தி விடலாம் என நினைத்திருந்த உடன்பிறப்புகள் எப்படிடா போய் ஓட்டு கேட்க போறோம் என்ற கலக்கத்திலேயே ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்திற்கு புறப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது.